ஐயா, இப்போது என்னோட பசங்க இருக்காங்க ஐயா. எனக்கு பசங்களை இப்படி உருவாக்கணும், இல்லை இப்படி உயர்த்தணும், அவங்க இவ்வளோ பேருக்கு உதவிகள் செய்யணும், நன்மைகள் செய்யணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம், இல்லைன்னா அது ஒரு இதுவாகவே இருக்குது, எனக்கு ஓட்டமாகவே இருக்குது. இப்போ என் குழந்தைங்களுக்காக நான் அதை ஆசைப்படுறது சரியா தப்பா? இன்னொன்று, கர்மான்னா என் பசங்க இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வராங்க, அவன் அந்த 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 ஏஜ் வரும்போது அதுக்கான அந்த பலன் கிடைக்குமா? நான் யோசிச்சது என்ன பலன் கிடைக்குமா? அதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் விருப்பப்படுறதெல்லாம் ஒரு முடிவாக தான் மாறுது. சரி, அந்த முடிவை வச்சு தான் நீங்கள் செயல்படுறீங்க. சரி, முடிவே எடுக்கலைன்னா செயல்படவே முடியாது. இப்போ உங்கள் பையன்களை நல்ல முறையில் உருவாக்கணும்னு சொன்னால் உங்கள் முடிவு தான் அந்த உருவாக்குறதுக்கு காரணமாயிருது. சரி, இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் உங்கள் முடிவு தான் அங்கே வேலை செய்யும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சுய புத்தி தான் வேலை செய்யும். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் ஓரளவுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு டார்ச்சராக தெரியும். சரி, அவங்களா அவங்கள டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சைடில் இருந்து தான் உதவி பண்ணணும், மெயினாக இருந்து உதவி பண்ண முடியாது. சரி, எந்த அளவுக்கு முடியுமோ அதை பண்ணுங்கள். சரி, அதுக்கு மேலே நீங்கள் அந்த டோட்டல் மைண்ட்டையும் பொறுப்பையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலேயே கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன் வந்து ஞானம் அடையணும்? ஏன் வந்து அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? உனக்கு ஏதாவது தெரியுதா ஏன் ஞானம் அடையணும்னுட்டு ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? தெரியல. தெரியல, தெரியும் போது கேளு. இல்லை, அந்த கேள்வியோட இது, நான் ஜாலியாக நல்லா தானே இருக்கேன், எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? நான் ஞானம் அடைஞ்சு என்ன பண்ண போகிறேன்? அதுதான் அவங்களோட இது. உன்னை மாதிரி எல்லாரும் ஆகிறதுக்காக ஞானம் அடைகிறோம், நீ அங்கே தான் இருக்கிறா, உனக்கு ஞானமே தேவையில்லை. ஐயா, இந்த பக்கத்தில் இருந்த ஒரு குழந்தைகளை பற்றி பேசும்போது, குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் நம்ம இஷ்டப்படி அவங்க வளர்கிறாங்க, அவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கல்யாணம் ஆகட்டும், நம்ம எப்படியெல்லாம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம், ஆனால் நம்மளோட இது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்? இல்லை தான், இப்போ அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்ல எது வரைக்கும் கேட்டீங்க, அதே மாதிரி அவங்களும் நடப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சுயபுத்தியோடு செயல்படுறது தான் கரெக்ட். அது பட் இருந்தாலும் அவங்களுக்கு சைடில் இருந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அப்படி தான் சொல்ல முடியும். உங்கள் கண்ட்ரோலுக்கெல்லாம் எடுக்க முடியாது. அவங்க ஓரளவு க்ரோன் அப் பீப்புளாக மாறிடுறாங்க, மாறினதுக்கு பிறகு அவங்க தான் சுயமாக தான் செயல்படணும். அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு இதை நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறத உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் சஜஸ்டிவாக தான் சொல்லணும், ஒரு ஆலோசனையாக தான் சொல்ல முடியும். நீங்கள் உத்தரவாக போட்டு கண்ட்ரோலுக்குள்ளெல்லாம் எடுக்க முடியாது. அது கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிற வயசு ஒரு வயசு வரைக்கும் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஒரு நானும் அப்படி தான் நீங்கள் பேச முடியும். ஐயா, இப்போ எனக்கு வந்து ஞானம் கிடைச்சிருச்சு, இப்போ அதனால் வந்து எனக்கு என்ன பலன் மிச்சம் இருக்கும் இல்லை கிடைக்கும்? எனது அந்த நோக்கங்கள்லாம் நிறைவேறது ஞானம் எனக்கு வழிகாட்டுமா? இல்லை, அது ஞானங்கிறதே என்னங்கிறது நீங்கள் விளக்கம் சொல்ல முடியுமா? நான் தெளிதல். என்ன தெளிதல், என்ன தெளிவு ஏற்படுறீங்க? புரிதல். அதான், எதை புரிஞ்சுக்கிட்டீங்க? மனசு சொல்கிறத மனசு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அறிவு சொல்கிறத நான் அதை ஃபாலோ பண்ணி அதை டெவலப் பண்ணும். அதாவது முக்கியமான என்னன்னு சொன்னால், மனசு வந்து ஃப்ரீயாக ஓடிக்கிட்டே இருக்குது. மனசில் வந்து புதுசு எப்போவுமே புத்தம் புதுசாக தான் இருக்குது, ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், நல்ல அனுபவங்களோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி மனசை பிடிச்சி டிசைன் பண்ணுறோம். அந்த பிடிக்கிற வேலையை விட்டுறோம், மனசை பிடிக்கக்கூடாது, அந்த அதனுடைய இயற்கையான இயக்கத்துக்கு குறுக்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துடுறீங்க, இந்த நமக்கு இதை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், ஒரு ஆறை போய் அணை போட்டு தடுத்து நிறுத்த வேண்டான்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. ஆமாம், அப்படி முடிவு எடுக்கிறதுக்கு பேர் ஞானம். அப்படி இருந்தோம்னா உங்கள் மனசு வந்து ஃப்ரீ ஆயிடுது, சுதந்திரமாயிருது. அப்போ அந்த மனசு சுதந்திரத்துக்கு ஒரு வழி கொடுத்துறீங்க, அவ்வளோதான். சரி, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலைகள்லாம் வேறு, இது உங்களுக்குள்ள மட்டும் நடக்கிறது. நம்ம ஒரு கோடு போட்டோம் இல்லையா? ஆமாம், கோடு போட்டோம். கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க, கோட்டுக்கு அந்த பக்கம் உங்கள் செயல்கள்லாம் இருக்குது. செயல்களுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் என்ன நடக்குங்கிறவங்க நீங்கள் சுதந்திரமாயிடுறீங்க. நீங்கள் அந்த குழந்தை கேட்டது இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் ஒரு குழந்தையாக மாறிடுறீங்க. உங்களுக்கு உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே, மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஓகே, வருத்தமாக இருந்தாலும் ஓகே, அமைதியாக இருந்தாலும் ஓகே, அமைதி இல்லைனாலும் ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது. உங்களை நீங்கள் எவர் ஓப்பனாக வச்சிடுறீங்க. சரி, செயல்ங்கிறது வேறு. செயல்ங்கிறது நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் பிளான் பண்ணி அதை முறையாக திங்க் பண்ணி செயல்படுங்க. சரிங்க,
உங்களை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக கீழே இறக்கி வச்சுருங்க. சரி, நீங்கள் வேறு, உங்கள் செயல் வேறு. சரி, செயலையும் உங்களையும் பிரிச்சுக்கிடுங்க. ஞானங்கிறது உங்களை சம்மந்தப்பட்டது, செயலுங்கிறது நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த செயலை பொறுத்தது. சரி, அதனால் இப்போ ஞானங்கிறதெல்லாம் கோட்டுக்கு இந்த பக்கம், இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தான் வேலை. சரி, நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.